தாஜ்மஹால் பார்க்க போகிறோம், ரொம்ப ஹாப்பி. பாப்பா சொன்ன மாதிரி தாஜ்மஹாலை தாங்க பார்க்க போகிறோம். தாஜ்மஹால் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாகி மார்னிங் வந்து சூரிய உதயத்துக்கே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக கிளம்பி தாஜ்மஹாலை ரீச் பண்ணிட்டோம். நாம் ரொம்ப செலவு பண்ணி தான் தாஜ்மஹாலை பார்க்க வந்திருக்கோம். அதனால் யோசிக்காமல் ஒரு கைடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க தாஜ்மஹாலை பற்றின வரலாறு, தாஜ்மஹாலுக்குள்ளே எப்படி நம்ம ஈஸியாக போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். கைடுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னாக்க ஸ்டார்டிங் 300லேருந்து பேசலாம், நம்மளோட திறமை தான். நாங்கள் வந்து 700 ருபீஸ் கொடுத்தோங்க. நாம் மட்டும் போனோம்னா கேட்டு கண்டுபிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்க. ஆனால் நாங்கள் கைடோடு போனதுனால எங்கள் கைடு குடுகுடுன்னு வந்து வெஸ்டர்ன் கேட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே வந்து ஃபுல்லாக தரவாக நம்மளை வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்டாங்கங்க. செப்பல் போட்டு போகலாம். சாப்பாடு வந்து உள்ளே அலோடு கிடையாதுங்க, தண்ணி அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் வெஸ்டர்ன் கேட் என்ட்ரி ஆகிருக்கோம். வெஸ்டர்ன் கேட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ரைட் சைடு வந்து நிறைய ரூம்ஸஸ் இருக்குது. ஓகே, அந்த அம்சம்லாம் ஃபஸ்ட்டு எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா பில்கிரிம்ஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தங்குறதுக்காக கட்டினது. பட் ஆனால் இப்போ வந்து செக்யூரிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. உள்ளே வந்தோடனே நம்ம கண் வந்து தேட ஆரம்பிச்சிரும், எங்கடா தாஜ்மஹால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இருக்கும். போய்கிட்டே இருக்கும்போது மனசில் என்ன ஓடுனாக்க, ஷாஜஹான், மும்தாஜ், காதலுக்காக ஒரு கல்லறையா அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. சுவாமி விவேகானந்தர் வந்து இங்கே பார்த்துட்டு சொன்னாராமா, இங்குள்ள சலவை கல் துண்டு ஒன்று ஒன்றையும் நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னாக்கா அதிலிருந்து அந்த அரசனோட காதலும் சோகமும் தான் சுட்டும். இதன் உள்ள ஒரு ஒரு அழகு வேலைப்பாட்டையும் கற்றுக்கணும்னா ஒரு ஒரு சதுர அங்குலத்திற்கும் ஒரு 6 மாதமாவது தேவைப்படும்னு சொன்னாராங்க. அங்கே வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல மேலே, அது ஆக்சுவலாக 22 இருக்குது. அதை ஒரு ரவுண்டு வந்து 1 இயர், அதில் ஒரு ரவுண்ட் வந்து 1 இயர் ரெப்ரசன்ட் பண்ணுது. மொத்தம் எத்தனை இருக்குது? 22. ஏன் 22 இருக்குது? ஏன்னா தாஜ்மஹாலை கட்டினதுக்கு 22 இயர்ஸ் எடுத்தாங்க. எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா? 20,000. அவங்களோட கட்ட விரலெல்லாம் வெட்டிட்டாங்களாமே, அது உண்மையா? ஆமாம். நீ பார்த்தியா? ஆமாம். அதெல்லாம் உண்மையானு நமக்கு தெரில. இல்லை எனக்கு தெரியும். ஆ, சொன்னாரா ஷாஜஹான்? ஏதாவது கிடச்சிச்சா கட்ட விரல்? கொஞ்சம் இருந்தது கீழே. ஆ, சரி, கொஞ்சம் இருந்து தான் கீழே. இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸுங்க. தாஜ்மஹால் வந்து சென்டரில் இருக்கும். மூணு பக்கமும் இந்த மாதிரி ரெட் கலர் பில்டிங் இருக்கும். ஒரு பக்கம் யமுனா ரிவர் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ராயல் என்ட்ரன்ஸில் வந்து என்ட்ரி ஆகும்போது பெருசாக ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கவே இருக்காது, சாதாரணமாக தான் போவோம். இதில் ஃபுல்லாக எழுத்துக்கள் இருக்கும், நிறைய கொடியில் வந்து டிசைன்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த டோர் வழியாக தான் நம்ம ஃபஸ்ட்டு தாஜ்மஹாலை பார்ப்போம். இங்கேருந்து பார்க்கும்போது அப்போ கூட நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நம்ம வீட்டில் வச்சுருக்க ஒரு சின்ன தாஜ்மஹால், இல்லைனா வந்து நம்ம புக்ஸில் பார்த்த தாஜ்மஹால் அந்த மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் போக போக தான் அதோட பிரம்மாண்டம் தெரியும். ஆனால் என்னோட கண்ணுக்கு வந்து ஷாஜஹான் ஏதோ வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப சோகமாக தன்னோட காதல் மனைவியை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு வீடு கட்டணுன்னாலே 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகுங்க. கிட்டத்தட்ட 22 வருஷம் விடாமல் கட்டியிருக்காங்கன்னா அப்போ அதோட அழகு வந்து இதுலேயே தெரியும். யமுனா ரிவருக்கு பக்கத்தில் வேற இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இதை கட்டியிருக்காங்க. கைடு போலவே வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து நல்லதாக பார்த்துக்கோங்க. அங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்டையும் நம்ம பேரம் பேசி ஒரு ஃபோட்டோக்கு இவ்வளவு அப்படின்னு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி கேளுங்க. உள்ளே போனீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய டைம் இருந்ததுன்னா ஒரு 200 ருபீஸ்க்கு எடுத்து தரேன் ஒரு ஃபோட்டோ அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஃபோட்டோஸ்லாம் ஒரு நல்ல மெமரிஸ் அப்படிங்கிறதுனால நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோங்க. இப்போ நாங்கள் ஒரு ஃபோட்டோ இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. அது என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் சார்ஜ் டேனாக உட்காந்துருக்க ஃபோட்டோ, அந்த சீட் அங்கே இருக்குது. அதுக்காக இவ்வளோ ரஷ்ஷாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஃபோட்டோ எடுத்து. க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அவங்க உட்காந்த இடத்துல நம்மளும் போய் எப்படியாவது உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அது வந்து தாஜ்மஹாலுக்கு அப்படியே முன்னாடி இருக்குது. இப்போ இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். தாஜ்மஹாலை சுற்றி நிறைய வந்து பச்சை பசேர்னு பூங்காதாங்க இருக்கும். அப்புறம் வாட்டர் நிறையா இருக்கும். தாஜ்மஹாலை பார்த்தோன்னே சுற்றி உயரமாக 4 தூண் வந்து ரொம்ப அழகு சேர்க்குற விதமாக இருக்கும். இதோட சிறப்பு என்ன அப்படின்னாக்க, 4 வெளியில் சாஞ்சிருக்கும். பூகம்பம், நிலநடுக்கம் ஏதாவது ஏற்பட்டால் கூட தாஜ்மஹாலுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளி நோக்கி சாஞ்சப்படி இருக்கும் இந்த 4 தூணும். இப்படி தாஜ்மஹாலோட பெருமையை சொல்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து காதலுக்காக இதை கட்டின ஷாஜஹான் வந்து முகலாய வம்சத்தில் வந்த 5வது முகலாய பேரரசர். இவரோட அப்பா வந்து ஜஹாங்கீர், தாத்தா வந்து அக்பர். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னாக்கா லாகூரில் பிறந்திருக்காரு. இப்போதைக்கு நம்ம பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம்ல, அங்கே தான் பிறந்தார்.
பிறந்த 6 நாள்லேயே வந்து தாத்தா அக்பர்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. அக்பரோட மனைவிகளில் ஒருத்தர் தான் வந்து இவரை வளர்க்குறாங்க. ரொம்ப செல்லமான பேரனாக வந்து இவர் அக்பர்கிட்ட வளர்றாரு. 13 வயசாகும்போது, அதாவது அக்பர் இறந்த பிறகு, அவங்க அப்பா ஜஹாங்கீர்கிட்ட வந்து சேர்ந்துடுறாரு. ஷாஜஹானோட டீனேஜ், அதாவது 15 வயசுலேயே வந்து மும்தாஜை பார்த்தோன்னேயே அவருக்கு காதல் வந்துடுது. அப்பாட்ட போய் எனக்கு மும்தாஜை ரொம்ப பிடிச்சிருக்குதா சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, நோனோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அவரும் அப்பாவோட பேச்சுக்கு மறு பேச்சு சொல்லாமல் வெயிட் பண்ணுறாரு. இதுக்கிடையில் வந்து ராஜ்யத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் 2 கல்யாணம் கூட ஷாஜஹான் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. நாம் இப்போ தாஜ்மஹால் பக்கத்தில் வந்துட்டோங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஷாஜஹானோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூஸாக பார்ப்போம். தாஜ்மஹால் அப்படின்னோடையே தேசங்கள்லாம் கடந்து போற்றப்படுற ஒரு காதலோட சின்னம். தன்னோட காதல் மனைவிக்காக ஒரு அரசன் வந்து எழுப்பிய நினைவு சின்னம் இன்றைக்கி வந்து உலக புகழ்பெற்று இருக்குது அப்படிங்கிறதே ஒரு விந்தையான விஷயம். அதை நம்ம பக்கத்தில் பார்க்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா 50 ரூபீஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். நம்ம தாஜ்மஹால் உள்ளே போகணும் அப்படின்னாக்கா 200 ரூபீஸ் பே பண்ணணும். நம்ம டோட்டலாக வந்து 250 ரூபீஸ் ஆல்ரெடி பே பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கவர் கொடுக்குறாங்க, ஸ்டெப்பலோடு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கவரை வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். க்யூவில் போகணுங்க. க்யூ போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போனோன்னே நம்ம எதை பார்க்க வந்தோமோ அதை அப்படியே நம்ம பக்கத்துலேயே பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். தூரமாக பார்க்கும்போது சின்னதாக தெரியுங்க, பக்கத்தில் போகும்போது பிரம்மாண்டமாக இருக்கும். நம்மெல்லாம் சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிருவோம். ஒரு சதுரமான மேடை இருக்கும், அது மேலே தான் தாஜ்மஹாலை கட்டியிருப்பாங்க. அங்கே வந்து 22 அறைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த இடத்துல தான். ஆனால் அது உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியலை. நிறையா சர்ச்சையான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இதோட அழகை ரசிப்போங்க. அடடா, தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்கோம், தொட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் டச் பண்ணி தான் பார்த்தோம். உள்ளே நுழைஞ்ச உடனேயே வந்துட்டு ஷாஜஹான் மும்தாஜோட கல்லறை இருக்குங்க. அது வந்து ஒரிஜினல் கிடையாது, அதுக்கு கீழே தான் வந்து அவங்க புதைக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. இதில் வந்து அவங்க சும்மா ஒரு பார்வைக்காக வச்சுருக்காங்க. இப்போது தாஜ்மஹால் உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் நிறைய பேர் எடுத்ததுனால நானும் எடுத்துட்டேங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர்ஸ் டிசைன் தான் இருக்கும். இந்த மதத்தில் வந்து விலங்குகளோட டிசைன்ஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. லைட்டிங்ஸில் வந்து அந்த ஜுவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை மனைவிகள் பெண்களை பார்த்தாலும் மும்தாஜ் மேலே இருந்த ஈடுபாட்டில் 1/1000 கூட மற்ற பெண்களை பார்க்கும்போது அவருக்கு வரவே வராதான். அவர் இல்லாமல் இவரால் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்திருக்காரு. மும்தாஜோட மரணம் வந்து ஷாஜஹானை ரொம்பவே பாதிச்சிருச்சான். வெளியிலே வரலையா, ரூமை விட்டு எந்த வேலைக்கும் போகலையா. அவருக்கு இசைனா ரொம்ப பிடிக்குமா, பாடுறது, பாட்டு கேட்குறது, நல்ல ட்ரெஸ் போடுறதெல்லாமே விட்டுட்டாராம். 2 வருடங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையானா வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுக்குவாராம். அழுது அழுது வந்து கண்ணாடியே போடுற நிலமை வந்துருச்சான். ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு நேரத்தில் எனக்கு இந்த ராஜ்யமே வேணான்னு கூட நினச்சாராம். ஆனால் வந்து தன்னோட தனிப்பட்ட பிரச்சனையினால் இதை வந்து நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாராம். மும்தாஜ் மகளோட வந்து உடல் 3 முறை அடக்கம் செய்யப்பட்டிருக்குங்க. எங்கே இறந்தாங்களோ அந்த நதிக்கரை, தப்தி நதிக்கரையில் வந்து புதைச்சாங்களாம். அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே யமுனா நதிக்கரையில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. 3வதாக தான் வந்து அவர் இந்த தாஜ்மஹாலை கட்டினோன்னே இந்த இடத்துட்டு அடக்கம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 முறை அவங்க உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. வாங்க அப்படியே நம்ம நடந்து போகலாம். போயிட்டு அதர் சைட் ஆஃப் தாஜ்மஹாலில் வந்து ரொம்ப அழகான ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் நம்ம பார்க்கலாம். மும்தாஜை வந்து ரொம்ப பிடிக்குமாங்க ஷாஜஹானுக்கு, எத்தனை மனைவிகள் இருந்தாலும். ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப புத்திசாலியாக, கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்களாம், அன்பு இல்லையாங்க, பேரன்பு வச்சுருந்தாங்களாம் ஷாஜஹான் மேலே. அந்த காரணத்தால் வந்து ஷாஜஹானுக்கு வந்து ரொம்ப காதல் மும்தாஜ் மேலே இருந்துச்சான். அர்சுமத் பானு பேகம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரிஜினல் பேர். அதை வந்து மும்தாஜ் மஹால் பேகம் அப்படின்னு பேரை மாற்றி வச்சுருக்காரு ஷாஜஹான். அதாவது அரண்மனையிலேயே நீ உயர்ந்தவள் அப் அந்த பேரை வந்து மும்தாஜுக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னாக்க அவர் எவ்வளோ அன்பு வச்சுருக்காருங்கிறது தெரியும். இது வந்து தாஜ்மஹால் உள்ளங்க, ஃபுல்லாகவே எல்லாமே க்ளோஸாக தான் இருக்குது. இந்த மாதிரி வே இருக்குது. இதிலேருந்து அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னாக்க யமுனா ரிவரை நம்ம சூப்பராக இங்கே இருந்து பார்க்கலாம். தாத்தா அக்பரை போலவே வந்து இவரோட ராஜ்யத்தை ரொம்ப பெருசாக வந்து விரிவுபடுத்துறதுல இவர் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு.
அதனால வந்து இவங்க அப்பா ஜஹாங்கீர் வந்து இவருக்கு ஷாஜஹான்ங்கிற பேரை வச்சிருக்காரு, அதாவது கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு மீனிங்க. அவரோட ஆட்சி காலம் வந்து முகலாய கட்டடக்கலையின் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இவர் கட்டியிருக்காரு. என்னதான் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஆனால் வந்து மும்தாஜ் மேலே இருந்த காதல் வந்து இவருக்கு குறைய விஞ்சதே கிடையாதாங்க. அவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு அவங்கள, எங்கே போனாலும் கூட கூட்டிகிட்டே தான் போவாராம். தாஜ்மஹாலில் பல மர்மங்கள் புதஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. இந்த கட்டடம் வந்து 22 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க கட்ட. அந்த தாஜ்மஹாலோட கட்டுமான பணிகளை ஈடுபட்டவர்களோட கையை ஷாஜஹான் வெட்ட சொன்னதா கதைகள் சொல்கிறாங்க. தாஜ்மஹால் உள்ளே வந்து ஒரு சிறு ஓடை போகுதாமா, அதை வந்து இந்த கட்டடக்கலை சிற்பிகள் தான் ஷாஜஹானை பழி வாங்கணும்னு செஞ்சாங்க. இந்த ஓடை எங்கேருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியலை அப்படிங்கிறது கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் உள்ள ஒரு பெண் வந்து அடிக்கடி அழுகுற சத்தம் கேட்குறதா தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாஜ்மஹால் இருந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருந்ததாகவும் அதை தான் வந்து உருமாறி தாஜ்மஹாலாக ஷாஜஹான் மாற்றிட்டாருன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. தாஜ்மஹாலை ஷாஜஹான் புதுசாக கட்டவே இல்லை, ஏற்கனவே இருந்த கோவிலை தான் மாற்றி சலவை கற்கள்லாம் பதிச்சு தாஜ்மஹாலாக மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எப்படியோ பலவித மர்மங்களை இந்த தாஜ்மஹால் வச்சுருந்தாலும் வெளியே இருந்து தாஜ்மஹாலை பார்க்கும்போது நமக்கு ஒரு மன அமைதி வந்து கிடைக்குது, அது எங்குமே கிடைக்காது அப்படின்னு சுற்றுலா பயணிகள் எல்லாருமே சொல்கிறாங்கங்க. ஆக்சுவலாக அங்கே தான் வந்து ஷாஜஹான் வந்து அவருக்காக வந்து ஒரு பிளாக் கலர் மஹால் தாஜ்மஹால் மாதிரி கட்டலாம்னு யோசிச்சிருந்தார், பட் ஒருங்கசிப்புக்கு அது பிடிக்கல. ஆமாம், 3வது சன் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து மணி ரொம்ப அப்பா ஸ்பெண்ட் பண்ணான்னு நினச்சிட்டு அதனால் ஷாஜஹானுக்கு ஒரு பிரச்சனை கூட லாக் பண்ணிட்டார். ஷாஜஹான் இறந்தது அந்த பிரச்சனை தான். ஸோ அதனால் வந்து அந்த நினைச்சிருக்காரு, பட் முடியல அவரால். தாஜ்மஹாலை வந்து ஷாஜஹான் வந்து மும்தாஜ் மஹால் செத்ததுக்காக தான் கட்டியிருந்தாரு. அதே வந்து அவர் செத்தா ஒரு இன்னொரு தாஜ்மஹால் கட்டணும்னு சொல்லி அங்கே ஒரு பிளாக் தாஜ்மஹால் கட்ட போனார், ஒரு யமுனா ரிவருக்கு ஒரு பிரிட்ஜு மேலே வச்சு. ஆனால் அவர் தேர்ட் சன் ஔரங்கசீப் வந்து அவங்க அப்பா ரொம்ப காசு செலவு பண்ணுறாங்கன்னு பிடிக்காம அவங்க அப்பா 15 இயர்ஸ்க்கு பிரிட்ஜரில் போட்டு அப்படியே ஷாஜஹான் செத்துட்டார். அப்புறம் ஔரங்கசீப் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ரூலர்ஸ் ஆக. ஷாஜஹானுக்கு ஏன் மும்தாஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு? மும்தாஜ் மஹால் வந்து ஒரு நல்ல குவீனு, அப்புறம் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் லேடி, எல்லாம் சோஷியல் ஒர்க், அவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கர், அப்புறம் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க ஷாஜஹானுக்கு. தாஜ்மஹால் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட சமாதி மட்டும்தான் இருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. பட் ஆனால் என்னன்னா உள்ள ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து அவங்க தேடி ஜுவல்ஸால் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டோன்ஸால் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறையா இருந்துருக்கு, பட் எல்லாமே பிரிட்டிஷ் வந்து நிறையா பேர் நிறைய எடுத்துட்டாங்கன்ற மாதிரி தான் கதை. அதே மாதிரி மேலே அந்த இந்த தாஜ்மஹால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோல், அது என்னது கோபுரமா சாரி கலர் இல்லை, கோல்டே இருந்திருக்கு. பட் என்னென்னா பிரிட்டிஷ் அதை ரிமூவ் பண்ணி பிரான்ஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணி பிரான்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த மார்பிள்ஸ் எல்லாமே ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்களாம். கிட்டத்தட்ட இது வந்து எத்தனை 1000 இயர்ஸ் இருக்கும், இந்த மார்பிள்ஸ் வந்து 1000 வருஷம் இருக்கும். இதுக்கு பக்கத்துலேயே இருக்க யூபி ஹேண்டிகிராஃப்ட் சென்டருக்கு போனோம். இங்கே இருக்கிற அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பண்ணி காமிச்சாங்க, அதை நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நைட் டைமில் வந்து அந்த ஜுவல்லாம் வந்து நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. இதை வந்து உள்ளே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே வந்து ஒரே ஒரு ஃபேமிலிக்கு மட்டும்தான் வந்து சதகம் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துலேருந்தே. ஸோ இப்போ அந்த வழியாக வந்தவங்க ஒரு ஃபேமிலி தான் இன்னும் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து பாதுகாத்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா வந்து அவங்க வந்து தான் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ண முடியும். அதனால் கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. மொஹல்ஸ் தான் இருக்கிறதுலே வந்து ஒரு பெஸ்ட் ஆர்கிடெக்சர். அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த தாஜ்மஹாலை நம்ம உலக அதிசயங்களில் ஒன்றா சொல்கிறோம். வெளியிலையும் வந்து அதே மாதிரி ஜுவல் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆனால் பெருசு பெருசாக இருக்குது. உள்ளே இருக்க ஜுவல் ஒர்க்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. இன்னும் நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே வந்து இது வந்து தங்கத்தாலும் வயிறுத்தாலையும் கட்டின ஸ்டோரி வந்து கேட்டது வந்து ஆக்சுவலாக உண்மையான ஸ்டோரி தான் அது. உண்மையிலேயே உண்மையான ஆபரணத்தை வச்சு தான் தாஜ்மஹாலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெயிண்ட் பண்ணால் இந்த மார்பிளில் வந்து ஒட்டாதான், கீழே விழுந்துருங்கிறதுனால ஒரிஜினல் ஆபரணத்தை வச்சு அழிஞ்சிரும், அதனால ஒரிஜினல் ஆபரணத்தை வச்சு கட்டியிருக்காங்க. எஸ் சார், எத்தனை ஆர்கிடெக்ட்னு சொல்லு. இதை பார்த்து 3 ஆர்கிடெக்சர் இருந்தாங்க. ஒருத்தவர் டர்க்கிலேருந்து இருந்தார், ஒருத்தவர் லாகூர்லேருந்து இருந்தார், இன்னொருத்தவர் ஷாஜஹான். இன்னொருத்தர் ஷாஜஹான் சொல்லுங்க.
அமர்ந்து உட்காருச்சு. அவர் வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ரீ டைம் எல்லாமே வந்து முப்பது கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்த வாருக்கு ஒரு இதோ வாருக்கு போகும்போது கூட மும்தாஜ் வந்து பிரெகனண்டாக இருந்திருக்காங்க, கூட தான் அச்சீவ் பண்ணாங்க. அப்போ அவங்க பிரெகனண்டாக இருந்திருக்காங்க. ஸோ பகலில் வார் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அவர் டைம் வந்து மும்தாஜ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு தடவை போகும்போது மும்தாஜ் அவங்க வந்து தேவபெண் வந்து இறந்துட்டாங்க. அதுதான் ஸ்டோரி. தாஜ்மஹால் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃப்ளவர்ஸ் டிசைன் தான் இருக்கும். அதை பார்த்தோன்னே அதை நம்ம பறிக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு கை போகுங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அது. ஷாஜஹான் வந்து மும்தாஜ் கூடவே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. அவர் போருக்கு போகும்போது கூட அவங்கள கூட்டிகிட்டு தாங்க போவாராம். மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு டைம் போருக்கு போனாராம். அப்போ கூட மும்தாஜை கூட்டிகிட்டு தான் போனாராமா. அப்போ இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களாம். 14th குழந்தைய வந்து கேரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி குழந்தை பிறக்கிற டைமில் ஃபிட்ஸ் வந்திருக்கு. அப்போது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோவா இல்லையில. அப்போ ஃபிட்ஸ் வந்து அவங்க இறந்துடுறாங்க. இவங்களுக்கு 14 குழந்தை இருந்தாலும் உயிரோடு இருந்தது வந்து 6 குழந்தை தான். இது மும்தாஜ் இழப்பை வந்து ஷாஜஹானால் தாங்கிக்கவே முடியலையாம். ரொம்ப வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்ந்திருக்காரு. அதிலிருந்து அவரால் வெளியில் வரவே முடியலன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து தன்னோட காதல் என்றைக்குமே நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கல்லறை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கட்டினது தான் இந்த தாஜ்மஹால். இன்றைக்கி வந்து அது ஒரு உலக அதிசயம். அது அழகு அப்படிங்கிறத தாண்டி எனக்கு தெரிஞ்ச அது அதிசயமாக இன்றைக்கி கொண்டாடப்படுறதுக்கு காரணம் இங்கே இருக்க காதல் தாங்க. 22 கட்டியிருக்காங்க. நிறைய பளிங்கு கற்கள், தங்கம், வைரம், மாணிக்க கற்கள்லாம் வச்சு தான் இதை கட்டியிருக்காங்க. அப்புறமா கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு நாங்கள் அங்கேயே உட்காந்துட்டோங்க. நல்லாவே வெயில் அடிச்சிச்சு. தாஜ்மஹாலை எந்த சைடுலேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா டோரும் ஓப்பனில் இருக்காது. 2 டோர் தாங்க ஓப்பனில் இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் எங்கள் பாப்பாவுக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரியை நாங்கள் சொல்லி கூப்பிட்டு போவோம். அவளுக்கு புரியுதோ புரியலையோ அவளுக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்லுவோம். அவள் இந்த மும்தாஜோட கதையை கேட்டுட்டு எனக்கு மும்தாஜ் மாதிரியே ட்ரெஸ் பண்ணி விடுமா அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நானும் தேடி கண்டுபிடிச்சி என்னோட கற்பனையில் மும்தாஜ் வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு நான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டேன். ஆனால் அங்கே அடித்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அவளோட க்ரௌனு ட்ரெஸ்ஸு எல்லாமே கலைஞ்சி போய் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஜியாவாகவே இருந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஷாஜஹான் பார்த்தீங்களா, ஒய்ஃபுக்கு தாஜ்மஹால் கட்டியிருக்காரு. அவர் 3rd ஒய்ஃபு கட்டியிருக்காரு. மொத்த ஒய்ஃபு கட்டலல்ல, 5th ஒய்ஃபு கட்டுவோம். எப்படி இருக்குது தாஜ்மஹால் அதை சொல்லுங்கள். தாஜ்மஹால் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்புறம் நைட் டைம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்செட்டுக்கு முன்னாடி அதை 6 அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் ஷேடோவில் நல்லா நல்லா தெரியும் அப்படின்றாங்க. சன் ரைஸ் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நல்லா சன் வந்ததுக்கப்புறம் ஒயிட் கலரில் தெரியும். பட் ஈவினிங் அதனால் சன் செட் ஆகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தர் ஆர் மல்டிபிள் கலர்ஸ் டு வியூ தாஜ்மஹால். எந்த பார்க்குறமோ நீங்கள் டைம் என்ன 2-3 நாள் ஸ்டே பண்ண மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஆக்ராவில் வந்து வெயிட் பண்ணி வரும்போதே பார்த்தா கிட்டத்தட்ட லட்சம் பேர் உள்ளே இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இன்னைக்கு சண்டேன்றதுனால ரஷ்யில் ஆட்டோ ஏற்கனவே ஜாஸ்தி வந்துருச்சு. குழந்தைங்களுக்கு எப்படி பசி வந்துடும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரெட் வாங்கிட்டோம். ப்ரெட் அண்ட் ஜாம் வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு 2 ஸ்லைஸ் சாப்பிட்டு உள்ளே வந்துட்டோம். ஸோ கொஞ்சமாக பசி தாங்கணும் இல்லையா, அதனால் சாப்பிட்டு வந்துட்டோம். ஒரு 2-3 hours தாங்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க பசி வரத்துக்குள்ளே நம்ம பார்த்துட்டு போயிடணும். தண்ணி பாட்டில் வெளியிலே கிடைக்கும், தண்ணி பாட்டில் வெளியே கிடைக்கும். தண்ணி பாட்டில் உள்ள அளவு நீங்கள் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வரலாம். எப்படிங்க இப்போ தான் வந்தோம், அங்கே டிக்கெட் இதாக இங்கே வரல, அங்கே இங்கே அந்த சைடு என்ட்ரன்ஸ் இப்படி வந்து இப்படி சுற்றி தானே இப்படி ஏறணும். என்னதான் பாரிஸ காதலர்களோட நகரம் அப்படின்னு நாம அடையாளப்படுத்தினாலும் இன்னைக்கும் காதலோட உறைவிடமா, காதலோட அதிகபட்ச வெளிப்பாடா கொண்டாடப்படுறது தாஜ்மஹால் தான். ஒரு பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்றது இருந்தது அப்படின்னா ஷாஜஹான் வந்து கட்டாயமா மும்தாஜோட நிறுத்திருப்பாருங்க. பல பெண்களை திருமணம் செஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு பெண்ட்ட மட்டும் அளவு கடந்த பாசத்தோடையும் அவள்
இறந்த பிறகு கூட அந்த காதலை வெளிப்படுத்த உலகமே மூக்கின் மேலே விரலை வச்சு வியந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு கலரை கட்டியிருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவர் அந்த பெண்ணின் மேலே எவ்வளவு ஆசை, அன்பு, காதல் இது எல்லாமே வச்சுருந்தா வந்து இன்றைக்கி இந்த தாஜ்மஹால் இவ்வளோ அழகாக இந்த இடத்துக்கிட்டே இருக்கும். ஷாஜஹானோட ஆட்சியில் நடந்த போர், அவரோட ஆட்சி காலம் சிறந்ததா, அவர் கட்டின கட்டிடக்கலைகள் சிறந்ததா அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அவர் தன்னோட காதல் மனைவியோட துக்கத்தை இந்த உலகமே கொண்டாடணும்னு நினச்சி கட்டின இந்த தாஜ்மஹால் தான் உயர்ந்ததாக நமக்கு தெரியுது. ஒருத்தர் மேலே நமக்கு ஏன் அந்த காதல் வருது, எதனால் வருது அப்படிங்கிற ரீசன்லாம் நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஷாஜஹானுக்கும் மும்தாஜ் மேலே வந்திருக்கணும். இன்றைக்கி அவரோட காதலை தாங்கி கொண்டு இந்த தாஜ்மஹால் நிற்குது. இது கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு இடங்க.